वाल्सवय्यहम् वाल्सवलमिदम् வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குணமடைந்த குஷ்டரோகி. பொதுவா குஷ்டரோகிக்கு குண்டலினி யோகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குஷ்டரோகி அவர்கள் அருள்தந்தையை சந்தித்து தன் நோயை எப்படி குணப்படுத்தி கொண்டார், தீட்சை எடுத்து எப்படி நலமடைந்தார் என்பதை பற்றிய உண்மை கதையைத்தான் இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். ஒரு அன்பர் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டார். இவருக்கு சுவாமிஜி கிட்ட தீட்சை எடுத்துக்கொள்ள ரொம்ப ஆசை. தீட்சை எடுத்தா தன்னோட நோய் போயிடும் அப்படின்னு நினைச்சாரு. உண்மையை சொன்னால் தீட்சை அழிக்க மாட்டார்கள் என்று நினைச்சாராம். குஷ்டரோகிக்கு குண்டலினி வேலை செய்யாது என்ற ஒரு கருத்து அந்த காலத்தில் உண்டு. ஆனால் அது உண்மை அல்ல. குஷ்டரோகியை தொட அருவறுப்படைந்து ஒரு காலத்தில் அப்படி சொன்னாங்க. அன்பர் தனக்கு இருக்கும் நோயை மறைச்சு மகரிஷிக்கிட்ட தீட்சை எடுத்துக்கொண்டார். காலம் ஓடியது. தீட்சை எடுத்துக்கொண்ட அன்பருக்கு தனது மருந்தாலும் தவத்தாலும் உடற்பயிற்சியாலும் காயக்கல்ப பயிற்சியாலும் முயற்சியாலும் நோய் குணமானது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் விதியை கூட மதியால் வெல்லலாம். தவமும் தற்சோதனையும் எந்த நோயையும் குணப்படுத்தும் ஆற்றல் உடையதுங்க. ஆனால் குணமடைந்த அன்பரின் மனம் குற்ற உணர்வுடன் இருந்ததாம். ஒரு மகானிடம் பொய் சொல்லி தீட்சை எடுத்துக்கொண்டோமே என்று குற்றமுள்ள மனது குறுகுறுத்தது, உள்ளம் வாடியது. ஒரு நாள் அருள்தந்தையை சந்திச்சாரு. குருவின் காலை பற்றி கொண்டு உண்மையை கூறி அழுது மன்னிக்க வேண்டுனாராம். சுவாமிஜி அப்ப சொன்னாங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் முதல்லயே உண்மையை சொல்லி இருந்தாலும் நான் உங்களுக்கு தீட்சை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களாம். குற்ற உணர்வு நீங்கிய அன்பரோ மாசற்ற குருவை அடைந்த மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனார். தான் உணர்ந்த உண்மையை அப்படியே தன் சீடர்களுக்கு சொல்லிய ஒரே மகான் அருள்தந்தை மட்டுமே. குஷ்டரோகியை போன்றுதான் நம்மில் பலர் தாழ்வு மனப்பான்மையில் தவழ்கிறோம். பலவீனத்தால் விரக்தியின் விளிம்பில் சஞ்சரிப்பது ஒவ்வொருவர் முகத்திலும் ஒட்டப்பட்ட உணர்வாக பிரதிபலிக்கின்றது. கவலையற்ற சஞ்சலமற்ற தன்னம்பிக்கையுள்ள முகங்களை பார்ப்பது அரிதாகின்றது. இச்சூழ்நிலையில் மொத்த சமுதாயத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு அமைதியாக செயலாற்றி மக்களை செய்முறை வழியாகவும் கருத்துக்களின் வாயிலாகவும் அமைதிப்படுத்தினாங்க அருள்தந்தை. அப்படி அமைதிப்படுத்தி அமைதி வழியிலேயே உலக பொதுமையை சரியான அடிப்படையில் உருவாக்க முயற்சித்தாங்க சுவாமிஜி. அப்படி உலக பொதுமையை சரியான அடிப்படையில் உருவாக்க முயற்சித்து வெற்றி கண்ட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலந்த ஒரு ஞான அவதார புருஷர் என்று அவரை நாம் அழைக்கலாம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன்.